ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் மேனாஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லாயிருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே ரொம்ப தேங்க்யூ. இப்போ தான் என்னோடய வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃபுல் வீடியோவும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். இனி வீடியோக்குள்ளே போகலாம். மற்ற நாளெல்லாம் பார்த்தீங்கன்னா அறக்க பறக்க காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு டிஃபன் செஞ்சுட்டு லஞ்ச் பேக் பண்ணி இப்படி தான் போகும் இல்லைங்களா? இது வந்து ஒரு ரிலாக்ஸ்டான டே இன் மை லைஃப் தான். முகிலுக்கு ஸ்கூல் லீவு, அதை விட முக்கியமான விஷயம் என் ஹஸ்பண்டுக்கு ஆஃபீஸ் லீவு. அதனால் நான் கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சு வந்தேன். லேட் அப்படின்னா 7 மணி தாங்க, ஏன்னா குட்டி பையன் அதுக்கு மேலே என்னை தூங்க விட மாட்டான். அதனால் எந்திரிச்சு வந்த உடனேயே இட்லி ஃபஸ்ட்டு ஊற்றி வச்சிட்டோம்னா அது ரெடி ஆயிரும். எப்படியும் பார்த்தீங்கன்னா குட்டி பையனுக்கு காலையில் சீக்கிரமாக பசி எடுத்துரும். அவன் காலையில் 5 மணிக்கு ஒரு தடவை பால் குடிப்பான். அதுக்கப்புறமா அவனுக்கு ஒரு 2 மணி நேரம் தூக்கம் இருக்கும். அதுக்கப்புறம் எந்திரிச்சிட்டான் அப்படின்னாவே பசிக்கும். அதனால் காலையில் எந்திரிச்சு வந்து ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ளேயே அவனுக்கு நான் பிரேக்ஃபாஸ்ட் ஊட்டி விட்டுருவேன். அதுக்கப்புறம் ஒரு 9 மணி 10 மணிக்கு இன்னொரு தடவை வேறு ஏதாவது செஞ்சு நான் கொடுத்துருவேன். காலையில் நாங்கள் என்ன சாப்பிட்றோமோ அது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அவன் சாப்பிடுவான். அதுக்கப்புறம் அவனுக்கு எப்பவும் போல் ஓட்ஸோ இல்லை அவகேடோ பனானா இல்லை ஆப்பிளில் ஸ்டீம் பண்ணி கொடுக்கறது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று தனியாக செஞ்சு அவனுக்கு நான் ஊட்டி விட்டுருவேன். மாவு எல்லாமே கலக்கி வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சாச்சு. இனி தூக்கி ஃப்ரிட்ஜில் வைக்கணும். என் ஹஸ்பண்டுக்கு தேங்காய் சட்னினா ரொம்ப பிடிக்கும். அதுவும் பச்சை மிளகாய் போட்டு அரைக்கிற சட்னி தான் ரொம்ப பிடிக்கும். முகிலுக்கு வேர்க்கடலை சட்னி தான் எப்போவுமே ஃபேவரெட்டு. சின்ன வயசுலேருந்தே எனக்குமே வேர்க்கடலை சட்னினா ரொம்ப பிடிக்குங்க. அதனால் அவனுக்கு அந்த இது ஒட்டிக்கிச்சு போல். வேர்க்கடலை சட்னி இல்லைன்னா அவனால் இட்லி சாப்பிடவே முடியாது. அதனால் ரெண்டுமே அரைச்சி தாளித்து வச்சுட்டேன். யாருக்கு எது வேணுமோ சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லியாச்சு. சாப்பிட்டதுக்கப்புறமா காஃபி கொஞ்சம் லேட்டாக தான் இன்றைக்கி போட்டு குடித்தோம். நான் டே இன் மை லைஃப் வ்ளாக் வந்து எடுக்கணும்னு சொல்லி தான் காலையில் வீடியோ எடுக்கவே ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் லேசினஸ் ஆயிடுச்சு, அப்படியே சோஃபாவில் உட்காந்துட்டேன். அதுக்கப்புறமா தான் ஞாபகம் வந்ததுன்னு சொல்லி சீக்கிரமாக போய் ரெடி ஆகிட்டு வந்தேன். ஒரு உண்மையை நான் சொல்லிடுறேங்க, இந்த வீடியோ எடுக்கிறதுனால தான் நான் போய் ரெடி ஆகிட்டு வந்து உட்காந்துருக்கனே தவிர வீட்டில் இருக்கும்போது இப்படி எல்லாம் சுடிதாரோ இல்லை குர்த்திஸோ போட்டுட்டெல்லாம் நான் வேலை செய்யவே மாட்டேன். எனக்கு அது கம்ஃபர்டபுளாகவும் இருக்காதுங்க. அதுலேயும் குர்த்திஸ் எல்லாம் நீங்கள் வேர் பண்ணவே மாட்டேன்றீங்க அப்படின்னு சொன்னதுனால தேடி கண்டுபிடிச்சி ஒன்று எடுத்து போட்டேன். இது எழில் வயிற்றில் இருக்கும்போது மெட்டர்னிட்டி குர்த்தியாக நான் வாங்கியிருந்தது. அதனால் கொஞ்சம் தொலைதொலந்தான் இருந்தது. இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த கலர் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால எடுத்து போட்டுட்டேன். முகிலுக்கு பால் நட்ஸ் பவுடர் போட்டு ஆற்றி கொடுத்துட்டு அவன் குடிச்சிட்ருக்கான். நான் வந்து டிஷ்வாஷர்லேருந்து எல்லாத்தையும் எடுத்து அன்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப பொறுமையாக தாங்க இன்றைக்கி எல்லாமே பண்ணிகிட்ருந்தேன். டிஷ்வாஷர்லேருந்து பாத்திரத்தெல்லாம் அன்லோட் பண்ணுறதுமே பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு வந்த உடனே முதல் வேலையாக செஞ்சுடுவேன். இன்றைக்கி அதுவுமே லேட்டு தான். மைண்டில் வந்து இன்றைக்கி எதுவுமே ஓடலை. பொறுமையாக எல்லாம் செஞ்சுக்கலாம், இப்போ என்ன அவசரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் போயிட்டுருந்தது. இப்போது வந்து ஒரு சின்ன ஃபேவர், யாருக்காவது தெரிஞ்சதுன்னா இன்ஃபர்மேஷனை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை இன்ஸ்டாவில் கூட நீங்கள் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். என்னென்னா எனக்கு ஒரு கொரியர் வந்து இந்தியாவிலேருந்து இங்கே அனுப்ப வேண்டியது இருக்குங்க. ஹோம்மேட் மசாலா பவுடர் எல்லாமே எனக்கு தீந்து போயிருச்சு. அம்மாவை வந்து ரெடி பண்ண சொல்லியிருக்கேன். குட்டி பையனுக்குமே சத்து மாவெல்லாம் காலி. ஸோ எப்படியுமே எனக்கு பார்சல் அம்மா அப்பா அனுப்பி விடுவாங்க. இப்போது எனக்கு கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. குர்த்திஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் நைட் வேர், இதெல்லாம் எங்கே நல்லாயிருக்கும், அதாவது இப்போ கடையில் போய் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா அம்மாவே போய் நான் வாங்க சொல்லிடுவேன். ஆனால் ஒவ்வொரு தடவையும் கடைக்கு அவங்க போயிட்டு வீடியோ கால் பண்ணி அங்கேருந்து ட்ரெஸ் எல்லாம் காட்டிட்டு நான் இங்கே வீடியோ காலில் பார்த்து செலக்ட் பண்ணி சொல்கிறதுக்குள்ளே அந்த டைம் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எப்போவுமே. அதனால் ஆன்லைன்லேயே நம்ம பார்த்து ஆர்டர் போட்டு விட்டுறலாம் அப்படின்னு பார்க்குறேன். உங்களுக்கு ஏதாவது ஆன்லைன் வெப்சைட்ஸ் தெரியும், இல்லை இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு யாராவது சேல் பண்ணுறாங்க அப்படின்னா எனக்கு வந்து அந்த ப்ரொஃபைல் ஐடியை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை இன்ஸ்டாகிராமில் எனக்கு டிஎம் பண்ணி விடுங்க, நான் கொஞ்சம் பார்த்து ஆர்டர் போட்டு விடணும். ஏன்னா மெட்டர்னிட்டி வேர் எல்லாமே இப்போ லூஸாக இருக்குது. இனிமேல் தான் நான் வந்துட்டு கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும். அடுத்து இந்தியா போகிறதுக்குள்ளே எனக்கு எப்படியுமே தேவைப்படுங்க. இப்போ வீடியோஸ் எல்லாம் எடுக்கிறதுனால எனக்கு தேவைப்படுது. யாருக்காவது தெரிஞ்சதுன்னா ப்ளீஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். காலையில் நம்ம சாப்பிட்டது சமைச்சது எல்லாமே எடுத்து டிஷ்வாஷரில் லோட் பண்ணிட்டேன். கொஞ்சம் கையில் கழுவ வேண்டிய பாத்திரமும் இருந்தது, அதை மட்டும் கையில் கழுவிட்டு முகிலுக்கு இன்றைக்கி ஹேர் கட் பண்ணணும். அதனால் ஆன்லைன்லேயே காலையில் செக்இன் பண்ணிட்டோம். நாங்கள் கிரேட் கிளிப்ஸ் தாங்க போவோம். கிரேட் கிளிப்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூப்பான்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஹெச்இபியில் கூட நமக்கு அந்த கூப்பான்ஸ் கொடுப்பாங்க. அதனால் அது சேர்த்து வச்சுருப்போம். யாருக்கெல்லாம் ஹேர் கட் பண்ணணுமோ அந்த கூப்பான் யூஸ் பண்ணி போய் கட் பண்ணிட்டு வந்துடுவோம்.
எலியில் வந்து தூங்க வச்சுருக்கேங்க, அவன் தூங்கிகிட்டு இருக்கான். அதுக்குள்ளே நான் இங்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன்னா அவன் எந்திரிச்சதுக்கப்புறமா ஹேர் கட் பண்ணுறதுக்கு கிளம்பி போயிடலாம். காலையில் மீந்து போன சாதம் கொஞ்சம் இருந்ததுங்க, அதை வந்து புளி ஊற்றி வச்சுருந்தேன் நைட்டு. காலையில் எந்திரிச்சு அதை தாளித்து தான் சாப்பிட்டோம். அதை நான் வீடியோவில் வந்து காட்டுறதுக்கு மறந்துட்டேன். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா தான் எனக்கு ஞாபகமே வந்துச்சு, அடடா அதை காட்டாமல் விட்டுட்டோமே. ஏன்னா ஒருத்தவங்க ஒரு தடவை ஷார்ட்ஸில் கேட்டிருந்தாங்க, நீங்கள் வந்து தாளித்து சாதம் எப்படி ரெடி பண்ணுவீங்கன்னு காட்டுங்கன்னு. நினச்சிட்டே இருந்தேங்க, ஆனால் எப்படியோ மறந்துட்டேன். இந்த நான்ஸ்டிக் பேன் நிறைய வீடியோஸில் பார்த்துருந்துப்பீங்க. கொஞ்சம் வந்துட்டு எல்லாம் ஃபேடாகி ஸ்க்ராச்சஸ்லாம் விழ ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இதை தூக்கி இனி ட்ராஷில் தான் போடணும். ஒரு 2 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேங்க இந்த பேன் வாங்கி. பட் ஆனால் ரொம்ப நாளைக்கு வந்திருக்கு, ஏன்னா சீக்கிரமாக நான்ஸ்டிக்கெல்லாம் ஸ்க்ராச்சஸ் விழுந்துரும்னு சொல்லுவாங்க. இந்த பாத்திரம் வந்து கொஞ்சம் ஸ்டோன்வேர் டைப் மாதிரி, அது அந்தளவுக்கு ஸ்க்ராச்சஸ் ஆகாமல் இருந்தது. பட் இப்போ கொஞ்சம் அதுக்கு டைம் வந்துருச்சு தூக்கி போடுறதுக்கு. வேறு ஒரு நான்ஸ்டிக்கில் ஒரு பேன் மட்டும் பார்த்துட்ருக்கேன். நான் வந்து மோஸ்ட்டாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அயன் குக்வேர், மஞ்சட்டியுமே நான் யூஸ் பண்ணுவேன். மேபி நான் வீடியோஸில் வந்து காட்டியிருக்க மாட்டேன். ஆனால் நான்ஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்றாவது ஒரு நல்ல குவாலிட்டியில் நான் வச்சுக்கணும்னு பார்ப்பேன். திடீர்னு ஏதாவது ஒரு டிஷ் வந்து நம்ம செய்யும்போது கொஞ்சம் ஒட்டாமல் வரணும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம். அப்போ வந்து தேவைப்படும், அதனால் அது இல்லாமல் இருக்கவும் முடியறதில்ல. அதுக்குன்னு அதை நான் ரெகுலராக யூஸ் பண்ணவும் மாட்டேன். பிளாக் ஃப்ரைடே டீல்ஸில் தான் பார்த்து வாங்கலான் இருக்கேங்க. அப்படி வாங்கினேன்னா கண்டிப்பாக வீடியோஸில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். காலையில் ஒரு தடவை இந்த சின்ன ட்ராஷ் பின் இருக்கு இல்லைங்களா, அதில் போடுற வேஸ்ட்டெல்லாம் எடுத்து நான் டஸ்ட்பினில் மறுபடியும் போட்டுட்டு அடுத்து ஃப்ரெஷ்ஷாக மாற்றி வச்சுருவேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பேக்கில் கட்டி கட்டி நம்ம பெரிய ட்ராஷ் பேக்கில் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது ஓப்பன் பண்ணுறப்ப ஸ்மெல் வராதுங்க. அதனால தான் இந்த மாதிரி நான் செய்கிறது. எப்படியோ நமக்கு இந்தியன் ஸ்டோர்லாம் போனோன்னா நிறையா கவர்ஸ் வந்து கிடைக்கும், அதனால அதையே நான் யூஸ் பண்ணிக்கிறது. டிவி தானே பார்த்துட்ருந்தான், நான் ட்ராஷ் எடுத்து போடுறத பார்த்துட்டு குடுகுடுன்னு ஓடி வந்து நானும் ஹெல்ப் பண்ணுறேன் வந்து ட்ராஷ் எல்லாம் போட்டாச்சு. சரி போட்டாச்சுல, பேசாமல் போய் உட்காந்து மறுபடியும் டிவி பாரு அப்படின்னு சொன்னால், நான் என்னோடய செருப்பை வந்து வீடியோவில் காட்டவே இல்லை, என்னோடய செருப்பு எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் வீடியோவில் காட்டுறீங்களா அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு வந்து காட்ட சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே லாஸ்ட் போதும் குட்டி. ஹவ் யூ டு தட் ஏற்கனவே நிறைய இருக்கு, இதுல வேற நீ இத மாற்ற. ஓகே இங்க லஞ்சு சமைச்சு வச்சுட்டு போகிறதுக்கு டைம் இல்லைங்க. ஏன்னா ஹேர் கட்டுக்கு நான் அங்கே செக்இன் பண்ணியிருந்தோன்னு சொன்னேன் பார்த்தீங்களா காலையிலேயே ஆன்லைனில், அதுக்கு டைம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம போனால் தான் நம்மளை ஃபஸ்ட்டு கூப்பிடுவாங்க. அந்த டைமெல்லாம் முடிச்சுட்டு நம்ம போனோன்னு வைங்களேன், அடுத்து யார் வெயிட்டிங்கில் இருக்காங்களோ அவங்கள தான் கூப்பிடுவாங்க. அதனால் கரெக்டாக அந்த டைமை பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ கொஞ்சம் ப்ரிப்ரேஷன் ஒர்க்கெல்லாம் பண்ணி வச்சுட்டு போயிட்டோன்னா வந்து டக்குன்னு சமைச்சிக்கலாம். அரிசி குக்கரில் போட்டுட்டேன். இன்றைக்கி வந்து சுரக்காய் வச்சு ஒரு குழம்பும் பீக்கங்காய் பொரியல் செய்ய போகிறேன். நேற்று வச்ச பருப்பு இருந்தது, அந்த பருப்பை வச்சு ரசம் வைக்க போகிறேன். பசங்க 2 பேருக்கும் ஸ்நாக்ஸ் டைமில் ஃப்ரூட்ஸ் கொடுக்கறதுக்கு ஸ்ட்ராபெரி எடுத்து வெளியில் வச்சுருக்கேன். இந்த பெரி ஸ்டோரேஜ் பாக்ஸ் பற்றியும் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. உங்களுக்கு எப்படி, எத்தனை நாளைக்கு லாஸ்ட் ஆகுது, அழுகியெல்லாம் போகிறது இல்லையா அப்படின்னு கேட்டிங்க இல்லையா. ஒவ்வொரு தடவையும் இந்த பாக்ஸ் திறந்து க்ளோஸ் பண்ணும்போது மேலே கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இருக்கும் இல்லையா, அதை தொடச்சிடுவேன். அதே மாதிரி அந்த ஸ்ட்ராபெரிஸ்க்கு மேலே ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு தாங்க வைப்பேன். அந்த பேப்பர் வந்து கொஞ்சம் ஈரமான உடனே அதை தூக்கி போட்டுட்டு வேறு டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருவேன். அதே மாதிரி ஸ்ட்ராபெரியில் மேலே இருக்க அந்த க்ரீனிஷ் பார்ட்டை வந்து நான் கட் பண்ணிவிட்டு வெறும் ஸ்ட்ராபெரியை மட்டும்தான் நான் போட்டு வைக்கிறது. இந்த மாதிரி வைக்கிறதுனால கொஞ்சம் நாளைக்கு லாஸ்ட் ஆகுது, அட்லீஸ்ட் 1 வாரம் ஃபுல்லாகவே வருது. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சீக்கிரமாகவே அழுகி போயிடும். பீக்கங்காயும் கட் பண்ணி வச்சுட்டு போயிட்டோன்னா வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் பீக்கங்காய் கட் பண்ணிட்டு இருக்கவே என் வீட்டுக்காரர் வந்து டைம் ஆயிடுச்சு, வா வா கிளம்பு கிளம்பு அப்படின்னு அவசரப்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு. அதனால் மேலே இருக்க தோலை மட்டும் சீவிட்டு கழுவி வச்சுட்டு போயிட்டேன். ஹேர் கட் பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டே கூட்டிகிட்டு போய் பசங்களுக்கெல்லாம் பண்ணிட்டு வந்துடுறாருங்க, நான் போகணுங்கிற அவசியமே இல்லை. இன்றைக்கி வந்து வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காக தான் கூட போகிறேன். ஏன்னா என்னோடய ஹேர் கட் பார்த்துட்டு ஷார்ட்ஸில் 2-3 பேர் உங்களோட ஹேர் கட் வீடியோவை அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அன்றைக்கி நான் எடுக்கவே இல்லைங்க, எனக்கு ஹேர் கட் பண்ணப்போ கொஞ்சம் அவசரமாக போய் பண்ணிவிட்டு வந்துட்டோம்.
சரி, முகிலுக்கு ஹேர் கட் பண்ணுறப்பையாவது உங்களுக்கு காட்டலாங்கிறதுக்காக தான் நான் கூட போகிறேன். எல்லாம் ரெடி ஆகிட்டோம். ரெடி ஆகிட்டு பசங்கள்லாம் காரில் உட்கார வச்சாச்சு. இந்த கூப்பானை வந்து மறந்துட்டோம். அதுக்கப்புறம் வேகமாக உள்ளே வந்து எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுங்க. இந்த எழில் வேற காரில் உட்கார வச்சிட்டோம் இல்லைங்களா. காரில் உட்கார வச்சுட்டா அவருக்கு உடனே கார் எடுத்து போய்கிட்டே இருக்கணும். கார் மூவிங்லேயே இருக்கணும். இந்த சிக்னலில் கூட நிப்பாட்டணும்னு வச்சுக்கோங்களேன், 99 ஏதாவது ஒன்று அழுதுகிட்டே இருப்பாங்க. அதனால் கரெக்டாக ப்ராப்பராக எல்லாம் ரெடி ஆனதுக்கு அப்புறமா தான் அவனை தூக்கி கார்லேயே உட்கார வைப்போம். உட்கார வச்ச உடனே கார் எடுத்துகிட்டு கிளம்புற மாதிரி பார்த்துக்குவோம். இன்றைக்கி நான் வந்து கூப்பானை மறந்ததுனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டான். வீட்டுக்கு பக்கத்துலேயே தாங்க இருக்குது, அதனால் சீக்கிரம் வந்தாச்சு. இனி உள்ளே போய் ஹேர் கட் பண்ண வேண்டியது தான். எழில் இருக்கா இல்லைங்களா, அவனுக்கு வந்து கீழே இறக்கி விட்டுறணும். கீழே இறக்கி விட்டுட்டா அவர் பாட்டுக்கு விளையாண்டுட்டுருப்பார். அவரை தூக்கி இடுப்பில் வச்சுக்கிறதோ இல்லை ஒரு இடத்துல உட்கார வச்சு அவனை பார்த்துக்கிறதோலாம் நடக்கவே நடக்காது. அவனை அவன் போக்கில் விட்டுட்டு அவன் பின்னாடியே மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அதுவும் பாருங்கள், உள்ளே வந்தோன்னா கரெக்டாக அவனுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு இடத்துல இதெல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்களா, அதுலேயே அவனுக்கு டைம் பாஸ் ஆயிடுச்சு. ஆனால் கையில் எடுக்கக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் அதட்டி சொன்னதுனால அதை மட்டும் அவன் பண்ணலை. ஆனால் தொட்டு தொட்டு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தான். சரி, நாங்கள் நினச்சது வெனஸ்டே போகணுன்னா கூட்டம் இருக்காது, வீக்கெண்டில் தான் கண்டிப்பாக கூட்டம் இருக்கும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் வெனஸ்டேவுமே நல்ல கூட்டமாக தான் இருந்தது. இங்கே வந்து யாரும் வெயிட் பண்ண மாட்டாங்க, ஆனால் அடுத்தடுத்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் பேர் இருக்கும். ஸோ அவங்களுக்கும் நோட்டிஃபிகேஷன் போகும் இந்த இவ்வளோ டைம் வெயிட்டிங் டைம் இருக்குது அப்படின்னு. ஸோ எப்படியும் இந்த ஃபஸ்ட்டு 5 அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம டைம் பார்த்து பொறுமையாக போய்க்கலாம். இப்போ அதே மாதிரி இப்போது நான் முகிலுக்கு மட்டும்தான் ஹேர் கட் பண்ணுறோம் இல்லைங்களா. முகில் பேர் மட்டும்தான் கொடுத்துருந்தோம். இதுவே வந்து ஒருத்தவங்க பேர் மட்டும் கொடுத்துட்டு மூணு பேர் போய் ஹேர் கட் பண்ணுறதெல்லாம் நடக்காது. மூணு பேருக்குமே வீட்டில் ஹேர் கட் பண்ணுறோன்னா அவங்க மூணு பேரையுமே நம்ம செக்இன் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து இங்கே நடக்கிற விஷயம். இங்கே இருக்கவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக மட்டும்தான் நான் இதெல்லாம் ஷேர் பண்ணுறேன். இந்த எலிலுக்கு என்னென்னா, எப்படியாவது ஒரு பாட்டிலையாவது எடுத்து நம்ம அமுத்தி பார்த்துறணும் அப்படின்னு தான் ரொம்ப முயற்சி பண்ணிகிட்டு இருந்தான். நான் அவனை என்னென்னவோ சொல்லி டிஸ்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன், ஆனால் எதுக்குமே ஒத்து வரலைங்க. கடைசியில் அந்த பாட்டிலுக்கே தான் போயிட்டுருந்தான். ஆனால் நல்ல வேலை அந்த பம்பெல்லாம் வந்துட்டு நம்ம டக்குன்னு அமுத்துனா வராது. அந்த ஒரு ரீசன்னால் அது தப்பிச்சுது. இல்லைன்னா இந்நேரம் எடுத்து அதிலிருந்து எல்லாத்தையும் வெளியில் எடுத்துருப்பான். இன்றைக்கி முகிலுக்கு வந்து ஒரு க்யூட்டான பாட்டிமா தான் கட் பண்ணி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஸ்வீட்டாகவும் பேசினாங்க. ஏன்னா நான் வேறு பக்கத்துலேயே போய் நின்று வீடியோ வேறு எடுத்துக்கிட்டே இருந்தேன். நான் கேட்டேன் அவங்கள, டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் நீங்கள் சொல்லிடுங்க அப்படின்னு. அதுக்கு அவங்க நோ ப்ராப்ளம் அப்படின்ட்டாங்க. இதுதாங்க அந்த வெயிட்டிங் லிஸ்ட். இந்த மாதிரி ஸ்க்ரீனில் போய்கிட்டு இருக்கோம். ஸோ எங்கள் பேர் ஃபஸ்ட்டே வந்து நாங்கள் வந்து உட்காந்துட்டோம் இல்லையா, அதனால் எங்கள் பேர் இதில் இல்லை. அடுத்து லைனில் இருக்க அவங்களோட பேர் இருக்குது. சைடில் பார்த்தீங்கன்னா கரண்ட் வெயிட்டிங் டைம் 69 மினிட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அடுத்து யாராவது செக்இன் பண்ண போகிறாங்கன்னா 69 நிமிஷம் கழித்து தான் நீங்கள் ஹேர் கட் பண்ண முடியும் அப்படின்னு இப்போவே அவங்க நோட்டிஃபிகேஷனில் போட்டுருவாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்துக்கலாம். இந்த ஹேர் கட் வந்து போலீஸ் ஹேர் கட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம ஊரில், கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். ஆனால் என்னென்னா மேலே திக்னஸ் வந்து இன்னும் கொஞ்சமே குறைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டோம். அவங்களுக்குமே இதோட ஹேர் கட் பேர் தெரியல. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன சொன்னோன்னா, சரி நீங்கள் வந்து இந்த ஹேர் கட்டையே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, நெக்ஸ்ட் டைம் வர்றப்போ நாங்கள் இதை யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். அவங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. முகில் சார் என்ன வேலைக்காக ஹேர் கட்டுக்கு வந்தாரோ அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த கடைசியாக பே பண்ணிட்டு போகும்போது இந்த லாலிபப் கொடுப்பாங்க இல்லையா, அது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். மற்ற நாளில் அவனுக்கு நாங்கள் கேண்டீஸ் சாக்லேட்டுன்னு எதுவுமே கொடுக்க மாட்டோங்க. அதில் ரொம்ப நான் ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். ஆனால் ஹேர் கட்டுக்கு வந்தால் அவங்களே கடைசியில் போகிறப்ப எடுத்து கையில் கொடுப்பாங்கங்க. அதனால் அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அலௌடு. அவர் வந்து அன்றைக்கி ஒரு நாள் சாப்பிட்டுக்கலாம். முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு கைக்கு ரெண்டு லாலிபப் எடுப்பான். இப்போ அதையுமே கொஞ்சம் குறைச்சிட்டோம். வீட்டுக்கு வந்தோடனே நாங்கள் ரெண்டு பேரும் மட்டும் குளிச்சிட்டோம் இன்றைக்கி. ஏன்னா என் மேலே ஃபுல்லாக முடியாயிருச்சு அவனை குளிப்பாட்டி. அதனால் நானும் குளிச்சுட்டு வந்துட்டு அவனுக்கு இந்த ஹேர் ட்ரையர் போட்டு தலையெல்லாம் துவட்டி விட்டுட்டு இருந்தேன். வின்டரில் ஹேர் ட்ரையர் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தான் நான் சொல்லுவேங்க. தலை சீக்கிரம் காஞ்சிரும். எனக்காக தான் நான் வாங்கினேன். பட் இப்போ பசங்களுக்கும் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த கோல்ட் ஏர் செட்டிங்கில் போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஹாட் ஏர் வராது. நல்லா கோல்டாக தான் உங்களுக்கு வந்து காற்று வரும். ஃபேன்லேருந்து காற்று வரும் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் முடிக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது, சீக்கிரமாகவும் தலை காஞ்சிரும். இல்லைன்னா இங்கெல்லாம் கோல்டாக இருக்கிற டைமில் தலை குளிச்சுட்டு வந்தோன்னு வைங்களேன், அது காயறதுக்கு பெரும் பாடாக இருக்கும். ஸோ இந்த ரெவ்லான் ஹேர் ட்ரையர் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப நாளாக. ஸ்ட்ராபெரிஸ் எடுத்து வெளியில் வச்சுட்டு போயிருந்தேன் இல்லைங்களா, பசங்களுக்கும் அவருக்கும் எல்லாம் கட் பண்ணி கொடுத்தாச்சு, சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. பின்னாடி லிவிங் ரூம் பார்த்திங்கன்னா ஒரே மெஸ்ஸியாக தான் இருக்குது. அதை நான் இப்போ எடுத்து வச்சேன் அப்படின்னாலும் திரும்ப கொஞ்சம் நேரத்தில் அப்படி ஆயிரும். அதனால் நான் விட்டுட்டேன், சரி நம்ம அதுக்கப்புறமா எடுத்து வச்சுக்கலான்னு.
லன்ச் வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டேங்க. எல்லாத்தையும் ஒரே டைமில் சமைச்சிடலான்னு நாலு அடுப்புலையும் நாலு பாத்திரத்தை தூக்கி வச்சுருக்கேன். இன்றைக்கி ரெசிபிஸ் எல்லாம் நான் பெருசாக கவர் பண்ணலங்க. சுரக்காய் குழம்புக்கு வெங்காயம் தக்காளி சுரக்காயெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தனியாத்தூள் மிளகாய்த்தூள் கொஞ்சம் தண்ணி விட்டு கொதிக்க விட்டணும். சுரக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா தேங்காயும் முந்திரி பருப்பு மட்டும் அரைச்சி நான் ஊற்றிருக்கேன். தண்ணி கொஞ்சம் நம்ம எப்போவுமே சேர்க்கும்போது சுடுதண்ணியாக பார்த்து நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா சமையல் சீக்கிரம் முடிஞ்சிடும். அதுக்காக தான் கெட்டில் தண்ணி வச்சு நான் அந்த தண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கே பீக்கங்காய்க்கு சாம்பார் தூள் போட்டு தான் இன்றைக்கி பீக்கங்காய் தாளிச்சு விட்டேன். கடைசியாக கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டு இறக்கிடலாம். பின்னாடி குக்கரில் சாதம் ரெடி ஆயிடுச்சு, ரசமும் நான் வச்சுட்டேன். இந்த பருப்பு ரசம் ரெசிபி ஏற்கனவே நம்ம சேனலில் தான் இருக்குது, அதனால் இன்றைக்கி எந்த ரெசிபியுமே நான் காட்டலை. சிங்கில் கொஞ்சமாக பாத்திரம் இருந்தது, அதை கழுவி வைக்கிறதுக்குள்ளே அவர் அவனுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டாரு. எழிலுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு முகிலுக்கும் சாப்பாடு ஊட்டி விட்டுட்டோன்னா நாங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் நிம்மதியாக உட்காந்து சாப்பிட்லாம். அதனால் பசங்களுக்கு எப்போவுமே ஃபஸ்ட்டு ஊட்டி விட்டுருவோம். அவனை டாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வைடா அப்படின்னு சொன்னேன். அதுக்கு முணங்கு முணங்குன்னு முணங்கிக்கிட்டு தான் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கான். எடுத்து போட்டு விளையாடும் போது அந்த வேகம் இருக்கும் பாருங்கள், அது திரும்ப எடுத்து வைக்கிறப்ப இருக்கவே இருக்காது. எடுத்து வச்சு முடிக்கிற வரைக்குமே புலம்பிக்கிட்டே தான் எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பான். அதனால் நான் என்ன பண்ணேன்னா, சரி க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு வந்து என்கிட்ட ஒரு டாலர் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாரு டப்பு டப்புன்னு எடுத்து வச்சுட்டு வந்து ஒரு டாலர் வாங்கிட்டு போயிட்டாரு. டெய்லியுமே பார்த்தீங்கன்னா அவனை கொடுக்குற வேலையை அவன் கரெக்டாக செஞ்சிடணும். வெளியில் எங்கேயாவது கூட்டிகிட்டு போனோன்னா சொன்ன பேச்சு கேட்டுட்டு டிசிப்ளினாக இருக்கணும். இதுதான் அவனுக்கு நாங்கள் போட்டிருக்கிற ரூலு. இது கரெக்டாக அவன் செஞ்சிட்டான்னா அவன் ஒரு டாலர் ஏர்ன் பண்ணிக்கலாம். அப்படி அவன் செய்யாமல் விட்டுட்டான்னா அவங்ககிட்ட இருக்க ஒரு டாலரை எங்களுக்கு அவன் கொடுத்துடணும். இதுதான் அவனுக்கு நாங்கள் போட்டிருக்கிற ஒரு கண்டிஷன். அது வந்து சார் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கார் இப்போ வரைக்கும். முயலுக்கும் சாப்பாடு ஊட்டி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா நாங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்டோம். டிவியில் ஏதோ ஒரு படம் வந்து பழைய படம் போட்டு விட்டுட்டு நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோங்க. ஆனால் அந்த படத்தில் பேசுகிற ஒரு டைலாக் கூட எங்கள் காதில் விழலை. பசங்க ரெண்டு பேரும் கத்துறது மட்டும்தான் கேட்டுகிட்டு இருந்தது. ஃப்ரீயாக சாப்பிட்றதுக்கு அவனுங்க விடுறதே பெரிய விஷயம். இதில் டிவி வேறு பார்த்துக்கிட்டு சாப்பிடணும்னு நினைக்கிறதெல்லாம் ரொம்ப பேராசை தான். நாங்கள் சாப்பிட்டுட்டு எந்திரிச்சு வந்துட்டோம். சோஃபாவில் பார்த்திங்கள ஏறி அந்த பக்கம் இருக்கிற ஜன்னலில் இறங்கி இதெல்லாம் பண்ணிகிட்ருப்பான். சைக்கிள் பாருங்களேன், அது கொஞ்சம் வெயிட்டாக தாங்க இருக்குது. அதை தூக்கிக்கிட்டு வந்து தான் விளையாடுறானே ஒழிய அதில் உட்காந்து போடான்னு உட்கார வச்சா என்ன பண்ணுவான்னு பாருங்களேன், அப்படியே தள்ளி விட்டுருவான். இதை தாங்க செஞ்சிட்ருக்கான் இந்த எழில். முகில் என் மடியில் படுத்திருக்கானா, அது பிடிக்கல எழிலுக்கு. குடுகுடுன்னு ஓடி வந்து என் தலைமுடியெல்லாம் பிச்சு பிடுங்கி எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தான். முகிலுக்குமே அப்படி தான், ரெண்டு பசங்களுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பொசுவாக தான் இருக்காங்க. இந்நேரம்லாம் எழில் போய் படுத்து தூங்கியிருக்கணும், ஆனால் எவ்வளோ ஆக்டிவாக விளையாண்டுருக்கான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் அவங்க அப்பா பால் நான் ஆற்றி கொடுத்துருந்தேன், பால் எடுத்துகிட்டு அவனை கூட்டிகிட்டு மேலே போயிட்டாரு. அதுக்கப்புறம் முகிலை நான் தூங்க வைக்கணும். அதுக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு பார்சல் வந்துருச்சுங்க வீட்டுக்கு. உடனே அதை போய் பிரித்து ஆகணும்னு சொல்லி அதை ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்தான். குட்டி பையனுக்கும் எழிலுக்கும் ஃப்ளாஸ்க் மாதிரி ஒன்று ஆர்டர் பண்ணி விட்டுருந்தேன். இன்சுலேட்டட் டம்ளர் இருக்குது பார்த்தீங்களா, அது பார்த்துட்டு இருந்தேன். சரி டம்ளராக பார்த்து வாங்காமல் நம்ம வந்து பாட்டிலாகவே பார்த்து வாங்கிடலான்னு ரொம்ப நாளாக அவங்க அப்பா என்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தாருங்க. பசங்களுக்கு நீ இன்சுலேட்டட் பாட்டில் மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கு, ஏற்கனவே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் சூடு தாங்க மாட்டேந்து ஆறி போயிடுது, அதனால் நல்லதாக பார்த்து வாங்குன்னு சொல்லிகிட்டே இருந்தார். எனக்கு அதுக்கு டைமே கிடைக்கலங்க உட்காந்து பார்க்குறக்கு. இருக்கிற டைம்லலாம் வீடியோ எடிட் பண்ணுறதுக்கே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். சரி இந்த வாரமாவது யூஸ் பண்ணிக்கணும்னு தான் நான் உட்காந்து பார்த்தேன். எனக்கு பிடிச்சிருந்துச்சு, பிளாக் கலராகவே ரெண்டு பேருக்கும் வாங்கிடலான்னு ஆர்டர் போட்டு விட்டுருந்தேன். எழிலுக்கு சைஸ் கரெக்டாக வந்துருச்சு. முகிலுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் மாற்றி அனுப்பிட்டாங்க. நான் ஆர்டர் பண்ண சைஸ் வேறு, வந்தது வேறு. சரி இதை ரிட்டன் போட்டுட்டு அவனுக்கு இன்னொரு பாட்டில் வாங்கிடலான்னு நினச்சேன். ஆனால் அவங்க அப்பா சாயந்தரம் வந்து பார்த்துட்டு என்ன சொன்னாருன்னா, இல்லை இது நம்ம வச்சுக்கலாம், நல்லாயிருக்கு, இன்னொரு சைஸ் பார்த்து நீ முகிலுக்கு போட்டுக்கோ அப்படின்ட்டாரு. ஸோ இந்த ஸ்ட்ரா வச்சும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா இதுக்கு ரெண்டு லிட்டு தனியாக இப்படி கொடுக்குறாங்க, நமக்கு எந்த லிட்டு வேணுமோ அதை நம்ம மாற்றிக்கலாம். குட்டி பையனுக்கு நாங்கள் ஸ்ட்ரா வச்சு தாங்க இப்போ யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அவனுக்கு வந்து ஸ்ட்ரா இல்லாமல் இன்னும் குடிக்க தெரியாது. சிப்பி கப் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதில் குடிச்சுக்கிறான். ஆனால் இந்த தெர்மல் பாட்டிலெலாம் சிப்பி கப் டைப்பில் வந்து இல்லை, அதனால் நான் இந்த ஸ்ட்ரா வச்சு தான் அவனுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எங்களுக்கு இந்த ஸ்ட்ரா இல்லாமல் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நானே ஆர்டர் பண்ணதுனால ரெண்டு பேருக்கும் ஒரே கலராக இருக்கட்டும்னு பிளாக் போட்டு விட்டேன். முகில் என்ன பண்ணிட்டான், இப்போ சைஸ் வந்து அவனுக்கு மாறிடுச்சு இல்லையா, இதுதான் சான்ஸ் அப்படின்னு எனக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கன்னு அவனுக்கு பிடிச்ச கலரில் ஆர்டர் போட்டு விட சொல்லிட்டான். அதுவுமே நல்ல கலர் தாங்க. கண்டிப்பாக அது ப்ராடக்ட் வந்ததுக்கப்புறமா ஒரு வீடியோ உங்களுக்கு நான் காட்டுறேன்.
அப்படியே தூங்கிட்டான். இப்போல்லாம் தூக்கவே முடியறதில்லைங்க முகில, பெரிய பையனாயிட்டான் இல்லையா, கொஞ்சம் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போய் தான் படுக்க வச்சேன். பசங்க தூங்கிட்டாங்க, அவரும் போய் தூங்கிட்டார். இப்போ நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸுமே இருக்காதுங்க, வீடே அமைதியாக இருக்கும். அதனால் நம்ம என்ன வேலை செய்யணும்னு நினைக்கிறோமோ நம்ம ரிலாக்ஸ்டாக நம்ம பாட்டுக்கு செய்யலாம். டிவியை போட்டு விட்டுட்டு கிச்சனில் இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சு வச்சுருவேன். வீடு கூட்டுறதுமே பார்த்திங்கன்னா இந்த டைம் யூஸ் பண்ணி நான் வீடும் கூட்டி விட்டுருவேன். கீழ் ஃப்ளோர் மட்டும்தாங்க எங்களுக்கு ஹார்ட்வுட்டு, அதனால் அதெல்லாம் கூட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு அரை மணி நேரம் தாங்க எல்லா வேலையும் செய்கிறதுக்கு எடுத்துக்கும். அதுக்கப்புறம் நம்ம பாட்டுக்கு உட்காந்து டிவி பார்க்குறதுனா பார்க்கலாம். இல்லை நான் என்ன பண்ணுவேன்னா வீடியோஸ் எல்லாம் எடிட் பண்ணுறத இந்த நேரத்தில் உட்காந்து பண்ணுவேன். டெய்லியுமே ஒரு ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன் இல்லைங்களா, ஸோ அதை வந்து எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுக்கறக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் எப்படியும். அதனால் அந்த ஒர்க்கை இப்போ பார்ப்பேன். இல்லைன்னா பேசாமல் கண்ணை மூடி படுத்து தூங்கிடுறது சோஃபாலேயே. டீ டைமுக்கு எல்லோரும் கீழே வர்றதுக்கு முன்னாடி எழுந்திரிச்சு போய் டீ எல்லாம் போட்டு ரெடி பண்ணிடுவேன். இந்த ஒரு வாரமும் என்னோடய ரொட்டீன் இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. என்னோடய ஸ்நாக் பார்த்திங்கன்னா அந்த ஆசி பைட்ஸ் தான், காஸ்கோலிருந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். அதனால் அது ஒன்று சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்ருந்தேன். இந்த மாதிரி டைமெல்லாம் எப்போவுமே நமக்கு கிடைக்காது. அடுத்த வாரத்துலேருந்து இனி முகிலுக்கு ஸ்கூல் ஆரம்பிச்சிருச்சுன்னா கொஞ்சம் பிஸியாக தான் போய்கிட்டு இருக்கும். அதனால் கிடைக்கிற டைமை நல்லா யூஸ் பண்ணிக்கணும். நமக்கான டைமை யாரும் நமக்கு வந்து அலோகேட் பண்ணி கொடுக்கவே மாட்டாங்க. இந்த டைமில் நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, இந்த டைமில் நீ டிவி பாரு, இந்த டைமில் நீ தூங்குன்னு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் அவங்கவுங்க வேலை இருக்குது. அதனால் எப்போ டைம் கிடைக்குதோ அதை நல்லா யூஸ் பண்ணிக்கணும். தூங்கி எழுந்திரிச்சு எழில் வந்தான்னு சொல்லி அவனை கொஞ்சிகிட்டு இருந்தேன். முகிலுக்கு கோவம் வந்துருச்சு, என்னையும் தூக்கி கொஞ்சுங்கன்னா. சரின்னு எழில கீழே இறக்கி விட்டேன். கொஞ்சிக்கிட்டு இருக்கிற என்ன எதுக்குடி கீழே இறக்கி விட்டேன்னு எழிலுக்கு கோவம் வந்துருச்சு. பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்து கொடுப்பேன். அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறக்குள்ளே நாங்கள் ரெண்டு பேரும் டீ குடிச்சிருவோம். இப்போல்லாம் வெளியில் எங்கேயாவது போகிறதுனா சாயந்தரத்துக்கு மேலே கிளம்பியெல்லாம் போகிறதில்ல. கொஞ்சம் குளிரவும் ஆரம்பிக்குது, இருட்டும் ஆயிடுது. குட்டி பையன் காரில் இருட்டானா உட்கார மாட்டேங்கிறான். அதனாலேயே வெளியில் எங்கேயும் போகிறதில்ல. போனால் பகல் நேரத்தில் போயிட்டு வந்துடுறோம். டீயெல்லாம் குடிச்சிட்டு இந்தியா கால் பண்ணி பேசுவாங்க கொஞ்சம் நேரம் ரெண்டு பேர் வீட்டுக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டின்னர் செய்ய ஆரம்பிச்சிருவேன். இன்றைக்கி டின்னர் ரொம்ப சிம்பிளானது தான். சுரக்காய் குழம்பு இருக்கு இல்லைங்களா, அதை சூடு பண்ணிவிட்டு தோசை வந்து சுட்டு சாப்பிடணும். டின்னர் செய்யும்போதே குட்டி பையனுக்கு பால் காய்ச்சி வச்சுருவேன். நைட்டு தூங்கும்போது ஒரு பாட்டில் பால் குடிச்சிட்டு தான் எழில் தூங்குவான். தயிர் உர போடுறதுக்கும் பால் வந்து காய்ச்சி வச்சுருக்கேன், ஆறிட்டுருக்கு. இவ்வளவு நேரம் வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூங்க. அடுத்த வாரம் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் டாடா, பபாய்.